வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி மேட்லேப் சிமுலிங்கில் அவுட்புட் வேஃபார்ம் எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு கம்பைல் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோப்புக்கு வந்து தான் நம்ம எப்பயுமே அவுட்புட் பார்ப்போம். இந்த மல்டிமீட்டர் வந்து நம்ம இந்த சிமுலேஷனில் யூஸ் பண்ணுறனால அது ரன் ஆகி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வேஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து ஸ்கோப்பை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதுதான் இந்த மல்டிமீட்டரோட யூஸு. வாங்க, இந்த மல்டிமீட்டரை எப்படி எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம லைப்ரரி ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணி மல்டிமீட்டரை சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மல்டிமீட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே மல்டிமீட்டர் காமிக்கிது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அன்டைட்டில்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃபைல் சேவ் பண்ணல, அதனால் அன்டைட்டில்டுன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிமக்ஸ் தேவை, அதனால் இங்கே டிமக்ஸ்னு ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், டிமக்ஸ்னால் 1 too many. இதையும் அன்டைட்டில்டாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிமீட்டர் கிடச்சிருச்சு, டிமக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம எந்தெந்த அவுட்புட் பார்க்க போகிறோம், இங்கே ஸ்கோப்பில் நம்ம ரெண்டு அவுட்புட் வே ஃபார்ம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ரெண்டு அவுட்புட் வே ஃபார்மை வித்தவுட் கனெக்ஷனில் நம்ம இங்கே கொண்டார போகிறோம். ஓகேங்களா, இந்த கனெக்ஷனே இல்லாமல் இந்த ஸ்கோப் செட்டப்பே இல்லாமல் நம்ம இங்கே கொண்டார போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மல்டிமீட்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மல்டிமீட்டரை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஒரு பக்கம் அவைலபிள் மெஷர்மெண்ட்ஸ், இன்னொரு சைடு செலக்டட் மெஷர்மெண்ட்ஸ்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பக்கமுமே எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எதை மெஷர் பண்ணுறதுன்னே நம்ம இதில் தெரியாது. இதில் நமக்கு பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டில் ஏசி வோல்டேஜ் சோர்ஸை தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே மெஷர்மெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதில் நோன் இருக்குல்ல, இந்த நோன் இருந்ததுன்னா அங்கே எதுவுமே காமிக்காது. ஸோ அதில் வந்து வோல்டேஜ்னு கொடுத்துருங்க, அப்ளை பண்ணிவிடுங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு லோடுக்கு வரோம். லோடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மெஷர்மெண்ட்ஸில் நோன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பிரான்ச்சுடைய வோல்டேஜை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜ்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் மல்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஏசி வோல்டேஜ் சோர்ஸும் இங்கே வந்துருச்சு. அவைலபிள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, லோடு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுங்க. இப்போது செலக்டட் மெஷர்மெண்ட்டில் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லோடையும் கொடுக்க போகிறோம். லோடையும் கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் செலக்டட் மெஷர்மெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதை கொடுத்துருங்க. இதெல்லாம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிளாட் செலக்டட் மெஷர்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து இந்த மக்ஸுக்கு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ரெண்டு வேஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே டிமக்ஸில் ரெண்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு அவுட்புட்டு தான் நமக்கு வரப்போகுது. கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு அவுட்புட் இங்கே வந்துடும். இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கியூட்டை நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள், ரன் ஆகி முடித்ததையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறனால. இப்போ நம்ம ஸ்கோப்புக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இன்னொரு டைம் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சர்க்கியூட்டு வந்து சர்க்கியூட் கம்பைல் ஆகி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே ஸ்கோப்பெல்லாம் நம்ம கிளிக் பண்ணவே கிடையாது, ஆனால் நமக்கு வந்து வே ஃபார்ம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் சோர்ஸோடைய வே ஃபார்ம் காமிக்குது, அவுட்புட் லோடோட வே ஃபார்மையும் காமிக்குது. இதில் வந்து நம்ம எதையுமே கிளிக் பண்ணலை. இதுதான் இந்த மல்டிமீட்டரோட அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எடிட்டிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. இந்த வே ஃபார்ம் திக்னஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் இந்த மல்டிமீட்டரில் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது. நம்ம பெயிண்ட்டுக்கெல்லாம் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த மல்டிமீட்டரை இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கு இந்த ஸ்கோப் பிளாக் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது இதையும் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அது நம்மளோட இஷ்டம் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் நமக்கு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கோப்லேயும் அவுட்புட் காமிக்குது, மல்டிமீட்டர்லேயும் அவுட்புட் காமிக்குது. இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, இந்த ஸ்கோப் பிளாக்கு இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம டைரெக்டாக மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி கூட நம்ம அவுட்புட்டை பார்த்துக்கலாம். வாங்க, அதையும் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள்,
இந்த சர்க்கியூட் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரி ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு. இதில் இருக்கிற வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, ஸ்கோப்பு இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் பார்க்குறதுனா, அதுக்கு தான் இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ அந்த ஸ்கோப்பு அந்த மெஷர்மெண்ட்டு பிளாக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணனால கம்பைல் ஆகி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜு, இன்புட் வோல்டேஜு இதெல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. இதுதான் இந்த மல்டிமீட்டரோட யூசேஜு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் பிளாக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே நிறைய டிவைசஸ் வந்து, டூல்ஸ் வந்து நமக்கு இங்கே நம்ம இந்த சிமுலேஷன் பேஜில் இருக்கும். இப்போ இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறனால அந்த இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த ஒரு சர்க்கியூட்லேயே நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த மல்டிமீட்டரோட யூசேஜு. நீங்களும் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இணைந்திருங்கள். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. தேங்க்யூ.